ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.16 ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 அண்ட் ஹென்ஸ் யூஸ் இட் டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. புரியுதா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 வரைபடம் வரையணும். ஸோ வரைபடம் வரைகிறதுக்கு நம்மளுக்கு தேவை அட்டவணை, டேபிள் தேவை, சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இதில் இருக்கிறத ஆர்டராக எடுத்து எழுதுகிறோம். 3x, அதுக்கப்புறம் மைனஸ் 4, சரியா? எக்ஸ் எதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மைனஸ் 5 எடுத்துக்கிறேன். மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா, இதெல்லாம் அப்படியே ஸ்கொயர் பண்ணி பண்ணி எழுதணும், எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 3x அப்படிங்கிறது இதை 3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மைனஸ் 5 × 3 மைனஸ் 15, மைனஸ் 4 × 3 மைனஸ் 12, மைனஸ் 3 × 3 மைனஸ் 9, மைனஸ் 2 × 3 மைனஸ் 6, மைனஸ் 1 × 3 மைனஸ் 3, 0, 1 − 3 23, 6, மைனஸ் 4 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 4 அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் சேர்த்து சேர்த்து எழுதுறது தான் ஒய், சரியா? இப்போது 25 போச்சுன்னா 10, 10 போச்சுன்னா 6, அதேமாதிரி 16 போச்சுன்னா 4, 4 போச்சுன்னா 0, 9 போச்சுன்னா 0, 0 போச்சுன்னா 4. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 4 ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடும், மிச்சம் மைனஸ் 6. இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 7 வரும், மைனஸ் 7 ப்ளஸ் 1 மைனஸ் 6, இதை கூட்டினா மைனஸ் 4. 1 − 3 கூட்டினா 4, 4 போச்சுன்னா 0, 4 போச்சுன்னா 0, மிச்சம் 6. ஸோ இதுக்கான அட்டவணை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே கிராஃபில் வரைய வேண்டியதான், வரைபடமாக. சரியா? இப்போ அதை கிராஃபை வரையலாமா? அளவு திட்டம் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. ஸ்கேல் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஒரு ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒவ்வொரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்னென்னா, எக்ஸில் மைனஸ் 5னா ஒயில் 6, எக்ஸில் மைனஸ் 5னா ஒயில் என்னது 6. ஸோ எக்ஸில் மைனஸ் 5 ஒயில் 6 எங்கே வரும், இங்கே பாருங்கள், இங்கே இருமா? ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, மைனஸ் 5, 6. அடுத்தது எக்ஸில் மைனஸ் 4னா ஒயில் 0, படம் இங்கே வரும், இங்கே வரும், மைனஸ் 4, 0. அடுத்தது எக்ஸில் மைனஸ் 3னா ஒயில் மைனஸ் 4, எக்ஸில் மைனஸ் 3னா ஒயில் மைனஸ் 4, படம் இங்கே வரும், மைனஸ் 3, −4. அடுத்தது எக்ஸில் மைனஸ் 2னா ஒயில் மைனஸ் 6, எக்ஸில் மைனஸ் 2னா ஒயில் மைனஸ் 6, இங்கே வரும், −2, −6. அடுத்தது எக்ஸில் மைனஸ் 1னா ஒயில் மைனஸ் 6, எக்ஸில் மைனஸ் 1னா ஒயில் மைனஸ் 6, இங்கே வரும், −1, −6. அடுத்தது எக்ஸில் 0னா ஒயில் மைனஸ் 4, எக்ஸில் 0 அப்படின்னா ஒயில் மைனஸ் 4, இங்கே வரும். அடுத்தது எக்ஸில் 1னா ஒயில் 0, எக்ஸில் 1னா ஒயில் 0னா இங்கே வரும் படம், 1, 0. அடுத்தது எக்ஸில் 0, சாரி, எக்ஸில் 2னா ஒயில் 6, எக்ஸில் 2னா ஒயில் 6னா இங்கே வரும் படம், 2, 6. இதை ஜாயின் பண்ணி விடலாமா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4, சரியா?
இப்போ ஈஸிக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 உடைய வரைபடம் வரைஞ்சாச்சு. இப்போ இதோட வரைபடம் வரைஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமன்பாட்டை வச்சு தீர்க்க சொல்கிறாங்க சரியா. ஸோ ஈஸிக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 வரைபடம் வரைஞ்சிட்டு இந்த சமன்பாட்டை தீர்க்கணும். ஸோ 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 தீர்க்கணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி விடுங்க, இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஒய்யில் ஜீரோ போச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல், மைனஸ் 4 ப்ளஸ் 4 கேன்சல். அப்போ ஒய்யோட வேல்யூ ஜீரோ சரியா. ஒய்யோட வேல்யூ ஜீரோன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஹெச்சு தானே. ஸோ எக்ஸ் ஹெச்சில் இந்த படம் எங்கெங்கே டச் ஆகுது பாருங்கள், மைனஸ் 4 டச் ஆகுது, அப்புறம் 1 டச் ஆகுது. அப்போ தீர்வு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மைனஸ் 4, 1 இதுதான் சொல்யூஷன். தினேஷ் சென்டா மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.